பூக்கள் விற்று புன்னகைகள் சேர்த்தாள். சிற்றுண்டிகள் தந்து சிறு பசியாற்றினாள். சிறுவர்களின் சிரிப்பை கண்டு சிறகு விரித்தாள். நகரின் நலனில் நல்லுள்ளம் கொண்டாள். பயணங்களை நீட்டிக்கும் பேரொளியானாள். இப்படி எதை கொண்டும் நிகர் செய்ய முடியாத இப்பெண்களின் உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரம் என்ன? அனுதினமும் தன் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு புறம், நிதிச்சுமை போக்க வெளியில் சென்று இன்னொரு புறம் என வீட்டின் நலனிற்கும் நாட்டின் நலனிற்கும் உழைப்பை மட்டுமே தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு நாம் தர வேண்டியது ஒரு நாள் உதவியா, சில நாள் ஆதரவா? அவர்களுக்கான உரிமையை, வாழ்நாள் உரிமையை. ஆரை நூறாக்கும் அற்புத வலிமை கொண்ட குடும்பத் தலைவிகளை அங்கீகரிக்கும் முதல் படியாக, வறுமையை அடியோடு அகற்றும் பெரும் பயணத்தின் முதலடியாக, பெண் உரிமை போற்றிட ஈடு செய்ய முடியாத உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரமாக கொண்டுவரப்பட்ட திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் அவசியம் தேவை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இது அரசாங்கம் தரக உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை. விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க, அதை நாங்கள் வாங்கிட்டு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஒரு மெசேஜ் அமிச்சாங்க, 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வரும். மெசேஜ் வந்திருக்கு, அந்த 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சுனா வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாத கடைசியில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த 1000 ரூபாய் கிடைச்சனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். டெய்லி டெய்லி சம்பாதிச்சு செலவுகள் போயிட்டே இருந்தாலும் மாதத்தில் 1000 ரூபீஸ் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குங்க. அந்த தொகையை என் ஃபேமிலிக்காகவோ இல்லை எனக்காகவோ என் குழந்தைக்காகவோ சேவிங்காக நான் யூஸ் பண்ணுவேங்க. இந்த 1000 ரூபீஸை 15ஆம் தேதி தான் வரும்னு காசு எதிர்பார்த்துன்னு இருந்தோம், ஆனால் முன்கூட்டியே இந்த 14ஆம் தேதியே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு லேடிஸுக்கு உதவி பண்ணுற இந்த 1000 ரூபா எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. ரொம்ப புண்ணியம் ஐயா. பெண்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தவும், சுயச்சார் பெண்கள் வாழ்நாள் முழுவதும் வலம் வரவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டில் 1000 ஆண்டு பேசும் மற்றும் ஒரு மாபெரும் நலத்திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். சும்மா தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் தராங்க மகளிர் திட்டத்துக்காக, நல்ல நல்ல சலுகை தான் செய்யறாங்க. அம்மா எனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், எனக்கு கொடுங்கனாக்கா ஐயா போட்டாருனாக்கா அதுல இருந்து எடுத்து வரண்டா 10ஆம் தேதி வரும், நான் உனக்கு கொடுக்குறேன்டா சொல்லி ஒரு தைரியம் கொடுக்கலாம். ஒரு செலவுக்கு தான் ஐயா கொடுக்க போறாரு அண்ணா, வேற என்னத்துக்கு கொடுக்க போறாரு? எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் அந்த 1000 ரூபாய் வரணும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. உடல்நிலைய பொறுத்து அந்த அதை வச்சு நாங்கள் மாத்திரை மருந்து வாங்கிப்போம். ஒரு ஆசைப்பட்டதை வீட்டில் கேட்காம அந்த காசு எத்தனை பேர் நான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த ஒரு 1000 ரூபாய் தான் சார் எனக்கு உதவியா இருக்கு. இத்திட்டம் 1,60,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும். சுயமரியாதை உணர்வோடு வாழ்ந்திட வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும். யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்.